அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் பானுரேகா. நாம் இந்த வீடியோவில் தத்துவங்களின் நாயகன் என்று போற்றக்கூடிய அரிஸ்டாட்டிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலக தத்துவங்களுக்கெல்லாம் முன்னோடியானது கிரேக்க தத்துவம். அதனை முதலில் உலகுக்கு தந்தவர் சாக்ரட்டிஸ். இவரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவரை தொடர்ந்து இரண்டு பேர் தத்துவ உலகிற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ, மற்றவர் பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில். இந்த மூவரையும் தான் கிரேக்க தத்துவ உலகின் மும்மூர்த்திகள் என்று வர்ணிக்கிறது இந்த வரலாறு. அரிஸ்டாட்டில் கிமு 384 ஆண்டு கிரேக்கத்தின் ஸ்டாயிரா என்ற நகரில் அவர் பிறந்தார். அவருடைய தந்தை பெயர் வந்து நிக்கோமாக்ஸ். இவர் வந்து ஒரு சிறந்த மருத்துவர். மாசிடோனியாவின் மன்னன் பிலிப்ஸ்க்கு அரச மருத்துவராகவே செயல்பட்டவர். அரசருடைய தொடர்பு அரிஸ்டாட்டலின் வாழ்க்கையிலே பெரும் பங்காற்றியது. தனது தந்தையிடம் இருந்து உயிரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொண்ட அரிஸ்டாட்டில் தனது 17வது வயதில் பிளேட்டோ அகாடமியில் சேர்ந்தார். சுமார் 20 ஆண்டுகள் பிளேட்டோவிடம் பாடம் கற்ற அரிஸ்டாட்டில் குருவை மிஞ்சும் மாணவனாகவே இருந்தார். அவரது அறிவு கூர்மையை பார்த்து வியந்த பிளேட்டோ அரிஸ்டாட்டிலை தனது பள்ளியின் அறிவு களஞ்சியம் என்று போற்றி மகிழ்ந்தார். அரிஸ்டாட்டிலின் அறிவுத்திறனை அறிந்த மாசிடோனியா மன்னன் பிலிப்ஸ் தனது மகனுக்கு ஆசிரியராக வரும்படி அழைப்பு விடுத்தார். அந்த மகன் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? இனி வெல்வதற்கு தேசங்களே இல்லை என்று கூறும் அளவிற்கு வரலாறு படைத்தவர் மாவீரன் அலெக்சாண்டர் தான் அவருடைய மகன். அலெக்சாண்டரும் வேறு சில முக்கிய பிரமுகர்களின் பிள்ளைகளும் தான் அரிஸ்டாட்டிலிடம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டனர். மாவீரன் அலெக்சாண்டர் ஒவ்வொரு தேசமாக கைப்பற்றிய போது அவற்றின் மன்னர்களையும் வீரர்களையும் நல்முறையில் நடத்தியதற்கு அரிஸ்டாட்டிலின் போதனைகள் ஒரு முக்கிய காரணம் என்று வரலாறு கூறுகிறது. மன்னன் பிலிப்ஸின் மறைவிற்கு பிறகு அலெக்சாண்டர் அரியணை ஏறியதும் ஏதென்ஸிற்கு திரும்பிய அரிஸ்டாட்டில் அங்கு தனது சொந்த பள்ளியை நிறுவினார். அப்போது அவருக்கு வயது 50. தத்துவங்களை போதித்த அந்த பள்ளி லைசியம் அகாடமி என்று அழைக்கப்பட்டது. தன் வாழ்நாளில் கிட்டத்தட்ட 400 புத்தகங்கள் எழுதினார் என்று வரலாறு கூறுகிறது. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவற்றை படித்து மகிழும் பாக்கியம் நமக்கே இல்லை. அரிஸ்டாட்டில் விட்டு வைக்காத துறையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு விலங்கியல், தாவரவியல், பௌத்தியம், அரசியல், பொருளியல், கவிதை, தத்துவம் என பல்வேறு துறைகளில் சிந்தித்தார் அரிஸ்டாட்டில். அந்த துறைகளில் அவருடைய புதிய கருத்துக்களை யாருமே கண்டீராத அளவுக்கு பல சித்தாந்தங்களையும் அறிமுகப்படுத்தினார். அரிஸ்டாட்டிலை சிந்தனையாளர், அறிவுஜீவி, விஞ்ஞானி என்றெல்லாம் உலகம் போற்றியது. அலெக்சாண்டர் தன் ஆசிரியரின் ஆராய்ச்சிகளுக்கு தேவைப்பட்ட நிதி உதவிகளை அனைத்தையுமே தாராளமாக வழங்கியிருக்கிறார். ஒரு விஞ்ஞானி தம் ஆராய்ச்சிக்காக அரசிடமிருந்து பெருமளவில் நிதியுதவி பெற்றது உலக வரலாற்றிலேயே இதுவே முதல் நிகழ்ச்சியாகும். ஆனால் அலெக்சாண்டருடன் அரிஸ்டாட்டிலும் கொண்டிருந்த தொடர்புகள் சில ஆபத்துக்களையும் தோற்றுவித்தன. அலெக்சாண்டரின் சர்வாதிகார முறை ஆட்சியை அரிஸ்டாட்டில் கொள்கையளவில் எதிர்த்தார். அரசு துரோக குற்றம் செய்ததாக ஐயத்தின் பேரில் அரிஸ்டாட்டிலின் மருமகனை அலெக்சாண்டர் தூக்கிலிட்டார். அரிஸ்டாட்டிலின் மக்களாட்சி ஆதரவு கொள்கையை அலெக்சாண்டர் விரும்பவே இல்லை. அதே சமயத்தில் அவர் அலெக்சாண்டருடன் நெருக்கமாகவும் தொடர்பு கொண்டிருந்தமையால் ஏதென்ஸ் மக்களும் அவரை நம்பவில்லை. அதன் பின் அவர்கள் பிரிந்தார்கள். மேற்கத்திய நாகரிகத்தின் தந்தை என்று வர்ணிக்கிறது வரலாறு. மாவீரன் அலெக்சாண்டர் இறந்ததும் அரிஸ்டாட்டில் மீது சந்தேகம் கொள்ள தொடங்கினார் கிரேக்க மக்கள். சாக்ரட்டிஸ்க்கு நேர்ந்த கதியே தனக்கு ஏற்பட்டு விடுமோ என்று அறிஞ்சிய அரிஸ்டாட்டில் ஏதென்ஸ் நகரத்தை விட்டு வெளியே எல்சிஸ் என்ற இடத்தில் தஞ்சம் புகுந்தார். சுமார் 1 ஆண்டு அங்கேயே வாழ்ந்தார். இந்த இடத்திலேயே கிமு 322 ஆண்டு தம்முடைய 62வது வயதில் அவருக்கு வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அவர் காலமானார். இவருடைய போதனைகள் மிக சிறப்பான போதனைகள் என்றே சொல்லலாம். இதில் மக்களிடையே பேசக்கூடிய ஒரு சில போதனைகளை நாம் இங்கே பார்ப்போம். தீய மனிதர்கள் அச்சத்தினால் அடங்கி நடக்கிறார்கள், நல்ல மனிதர்கள் அன்பினால் அடங்கி நடக்கிறார்கள். ஒருவனிடம் அச்சம் கொண்டால் அவனிடம் அன்பு கொள்ள முடியாது. கடவுளைப் போல பிற குற்றங்களை பலமுறை மன்னிக்க பழக வேண்டும். இவை அரிஸ்டாட்டில் என்ற தத்துவ மேதையின் சில சிந்தனைகள் மட்டுமே. அரிஸ்டாட்டில் வாழ்ந்து 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஓடி மறைந்தாலும் அந்த தத்துவ மேதையின் சிந்தனைகள் இன்றைய நவீன உலகிற்கு பொருந்துவனவாகவே உள்ளது.
தன் வாழ்க்கை முழுவதையும் கற்பதிலும் கற்பிப்பதிலுமே செலவிட்டார் அந்த தத்துவ மேதை. அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் வரலாற்றில் அபூர்வமாக தான் உதிக்கிறார்கள். ஆனால் அவருக்கு அந்த தத்துவம் என்னும் வானம் வசப்பட்டதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. அரிஸ்டாட்டிலின் வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பயோகிராஃபியை நம் விரைவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.